அவர் கேட்டிருந்த டைம் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் பிக் பாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில எலெக்ஷன் ஆயிட்டு வரேன். அப்போ உலகமாதா வில்லி நான் தான், ஏன் என்ன வெளியில அமிச்சாங்க அப்படின்னு வெளியில வந்து பார்த்தாதான் தெரியுது அடப்பாவீங்களா இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்ட்டு. பிக் பாஸுக்கு அப்புறம் சினிமா திரும்பவும் நான் வந்து இந்த ஒரு பயணத்தை தொடங்கினது முதல் முதல்ல ஒப்பந்தமானது இந்த படம் தான். அன்னைக்கு வந்து பிக் பாஸ்ங்கிற ஒரு சீசன் த்ரீ வந்து ஒரு பெரிய வந்து ஒரு டிஆர்பி சீசனா இருந்தது. ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்றது, அது மட்டுமே பேசப்பட்டது. அவ்வளோ ஒரு பிரபலமா, அவ்வளோ ஒரு எவ்ரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள நாங்க எல்லாமே ஒரு கதாபாத்திரமா அவங்க குடும்பத்துல ஒருத்தரா வந்து கலந்து அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்ல போயிட்டு முடிஞ்சு அந்த சீசன்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணது வந்து முரளிதரன் தான் இந்த படத்துக்காக. அப்ப வந்து படத்தோட பேர் வேறையா இருந்தது. அப்ப வந்து அவர் சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னாரு. அவரு சொன்னாரு, இந்த மாதிரி உங்க நம்பர் வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யார்கிட்ட கேட்டாலும் தரல. நான் வந்து விஜய் டிவிலையும் கேட்டு பார்த்துட்டேன், எங்க கேட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். இது ஆரம்பம், ஜஸ்ட் ஆஃப்டர் ஐ கேம் ஆஃப்டர் பிக் பாஸ்ல இருந்து விழுந்தேன். ஸோ புது சிம் நம்பர் எடுத்திருந்தேன். அப்பதான் நான் விஜய் டிவியை தவிர யாருக்குமே தெரியாது அந்த நம்பர். ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு போராடி வந்தேன் அப்படின்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா இது, நம்மள ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணோம்னா கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்பர் கூட கிடைக்காத அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு அப்போ வந்து முரளி வந்து என்கிட்ட பேசினப்போ இந்த கதையை பத்தி சொன்னாரு, இந்த படத்தை பத்தி சொன்னாரு. அப்ப அவர் வந்து சொன்ன மாதிரி வந்து அவர் சொன்னது வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஈடுபாடு கம்மியா இருந்தது. நான் நெகட்டிவ் ரோல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன். சோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய புரட்சியே நடந்து சோசியல் மீடியால வந்து ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து திரும்பி வைல்ட் கார்டுல வந்து கண்டஸ்டன்டா உள்ள போனதுக்கான ஒரு பெருமையும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. சோ உள்ள போயிட்டு நான் திரும்பி நான் வெளியில வந்தப்போ இமேஜ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். உண்மை நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அந்த அந்த காலகட்டம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ வீக்ஸ் எனக்கு வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிடைச்சது வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாராலையும், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் வருது, நான் என்ன படம் பண்ண போறேன், படம் பண்ண போறேன்னா இல்லையா எதுவுமே தெரியாது. பட் எஸ் நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன், மென்டலி படங்கள் பண்ணணும். திரும்பி சினிமாவில் வந்து நான் விட்ட இடத்து பிடிக்கணும். நான் வந்து ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சின்ன வயசுல, எனக்கு சினிமா அப்ப தேவை இல்லை அப்படின்னு முடிவெடுத்து சினிமா விட்டு விலகினேன். ஸோ இந்த வாட்டி ஆஃப்டர் திஸ் திரும்பவும் இந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ் லைஃப்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதை நான் வந்து யூஸ் பண்ண போறேன்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஸோ அப்ப நான் கொஞ்சம் பயந்தேன், ஐயோ இது இந்த மாதிரி பண்ணி அப்புறம் நம்மளை வந்து அப்படியே வந்து முத்திரை திரும்பி குத்திட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. அந்த டைம்ல தான் நான் வந்து முரளி கிட்ட வந்து நான் சொன்னேன், இது வந்து இப்போ பண்ண நல்லா இருக்குமான்னு தெரியல. சப்போஸ் ஒரு நாலஞ்சு படம் நான் பண்ணிட்டு அப்புறம் பண்ணேன்னா நல்லா இருக்கும். ஸோ எனக்கு இந்த படத்துல இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். படம் வேண்டாம்ன்ற மாதிரி தான் சொன்னேன். நாங்க நீ போய் கதையை மாத்திட்டு வாங்கன்னு நான் சொல்லல. பட் ஐ ஹாவ் ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் முரளிதரன். அவர் என் மேல அன்னைக்கு வைத்த அந்த நம்பிக்கைக்கு நிஜமா ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எனக்கு படம் வாய்ப்புகள் இன்னும் வர ஆரம்பிக்காத ஒரு காலகட்டத்துல என்ன ஒரு நடிகையா பார்த்தாரு. எல்லாருமே வந்து என்ன வந்து ஒரு இன்னாரோட டாக்டரு, ஒரு எக்ஸ் ஹீரோயின் அண்ட் ஒரு போராளி, ஒரு விமன், இது அது இது போல்டு, ஆல் தட் இஸ் ஃபைன். ஆனா ஒரு நடிகையா என்னை யாரும் ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு டைம்ல என் மேல நம்பிக்கை வைத்து அவர் போய் திரும்பியும் ஒரு கதாபாத்திரத்தை மாற்றி எழுதி வந்து இதை நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் மேடம், நீங்க பண்றீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை நான் கண்டிப்பா வந்து மறக்கவே மாட்டேன். ஸோ இந்த படம் திடீர்னா போறாரு இஸ் மை ஃபர்ஸ்ட் சைன்டு ப்ராஜெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டிங் போன ப்ராஜெக்ட். எடுத்த உடனே வந்து சொன்ன மாதிரி புல்லட்ல வந்து புடவை கட்டிட்டு புல்லட்ல வரணும்ன்றாங்க. எனக்கு புல்லட்டும் ஓட்ட தெரியாது, எதுவும் ஓட்ட தெரியாது. கார் ஓட்டுவேன், நல்லாவே ஓட்டுவேன், ஆனா டூ வீலர் என் லைஃப்ல நான் ஓட்டினது கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இவரு புல்லட் போட்டு சார் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா இருந்தது கேக்கும் போது,
அதுக்கப்புறம் புல்லட் வேற அனுப்பிச்சிட்டாரு வீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. நான் ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க சொல்லி கொடுத்ததுக்கு. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாரு சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கு. அவ்வளவு பெரிய அந்த வீட்டுல இருக்கு, நான் வேற அப்ப கொஞ்சம் இழைச்சிட்டேன், முன்னாடி மாதிரி இருந்திருந்தா கூட பரவாயில்ல. சோ அப்போ வந்து எனக்கு அதை வச்சு எப்படி எனக்கு ஓடுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல கத்துக்கிட்டேன், நான் யூஸ்வலா கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னர், கத்துக்கிட்டு ஓகே ஒன் டே ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரைனிங் பண்ணோம், ஓகே நீ நல்லா ஓட்டுற அப்படின்றாங்க. ஆனா புடவை கட்டி அந்த புடவை மேல ஏறக்கூடாது இறங்கணும், அதுல நம்ம மூஞ்சில பயம் இருக்க கூடாது, அது வேற வந்து ஒரு ஒரு அந்த ஷூட்டிங் பண்ண லொகேஷன் வந்து ஃபுல் கூட்டம், உச்சி வெயில், அதுல ஃபுல் மேக்கப் நகை, நான் நினைச்சேன் இது தேவையா, ரொம்ப ஆசைப்படுறியோ அப்படின்னு. பட் சத்தியமா அன்னைக்கு நான் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், தேவை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன். ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஃபாதர். ஏன்னா எங்க அப்பா வந்து எனக்கு அந்த ஸ்பாட்ல, இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்காது, முடிவுக்கு ஞாபகம் இருக்காதுல, நான் வந்து ஒரு டைலாக் பேசிட்டே இருக்கும் போது ஏதோ யாரோ எங்கேயோ பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு கிடைக்கிற அதே ஒரு சீன், அவர் வேட்டிய வச்சுட்டு இப்படி காலை எட்டி உதப்பாரு, நான் புடவை வச்சுட்டு காலை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீனு, அதே மாதிரி டைலாக் வரும்போது திடீர்னு எங்கேயோ இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து சாதாரணமாக பேசிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் பாஷை, கவுண்டர் பாஷையில திடீர்னு டைலாக் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்து அவங்க கை தட்டி ஒரே இது, ஐயோ நாடாம எங்க அப்பாவை ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு. எனக்கு எங்க இருந்து அந்த கவுண்டர் பாஷை வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் எங்கேயோ ஐ திங்க் அப்பாவோட அந்த படங்கள் நம்ம பார்த்து வளர்ந்தது, ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பார்த்தது, அவரோட டெடிக்கேஷன், அவரை மாதிரி எல்லாம் அவரை மாதிரி எல்லாம் ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர் வந்து ரொம்ப 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 கம்மி இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில. அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர் இல்லைன்னா இவ்வளவு தூரம் அவரால் வந்து இந்த வெற்றியை சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு அவர் நினைச்சுக்கிட்டேன் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் ஒரு முடிவு எடுத்தேன், ஐ வில் ப்ரூவ் ஒன்ஸ் அகேன் நான் விஜயகுமார் பொண்ணு தான். அவருக்கே அதை நான் திரும்பவும் ஒரு ரிவெஞ்சா எடுத்து ப்ரூவ் பண்ணி, அவரை போல பல அவார்ட்ஸ் வாங்கி, அவர் பண்ணது போல பல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணி, ஒரு நல்ல பேர் வந்து மக்கள்கிட்ட நடிகையா வாங்கி ப்ரூவ் பண்ணி, அப்போ வந்து அவரு ஏமா என்ன விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சு ரெண்டு லாக்டவுன் கூட முடிஞ்சது, ஒரு ஹோல் இயர் ஆஃப், அதுக்கப்புறம் தான் குக் வித் கோமாளியில ஜெயிச்சேன், அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் தொடங்கினேன். ஸோ வேற ஒரு பாத்துல போயிட்டு இருக்கிற டைம்ல திரும்பவும் சினிமா பேக் டு ஃபார்ம் வந்து திரும்பவும் படங்கள், போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12-15 பிலிம்ஸ் ஐ திங்க் நான் வந்து நடிச்சு முடிச்சிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அதுக்கு கண்டிப்பா வந்து தொடங்கி வச்சது மொழி. ஐ ஷுட் டெஃபினெட்லி கிவ் தி கிரெடிட் ஃபார் தட். தேங்க்யூ, தேங்க்யூ மொழி.